Hi, welcome back to our channel. So, in this video, 10 easy border designs. So, project assignments are very useful. So, first one, a yellow color dot, which is petals drop and a cutie flower. So, this is the kit flowers. So, this is the size of the random drop. Now, this is the exact opposite side. So, in this side, we will drop flowers. Now, வந்து yellow color யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலர்ல வந்து draw பண்ணிக்கலாம் ஈவன் இந்த flowers கூட நீங்க கலர் பண்றதா இருந்தா கலர் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா நாலு பக்கமும் outline draw பண்ணிக்க போறோம் நீங்க வந்து black color sketch இருந்துச்சுனா black sketch யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து first design so வீடியோல ஃபுல்லா தெரியணும்ன்றதுக்காக இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் So second one, இதுக்கு வந்து நாலு பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் gap விட்டு லைன் போட்டுக்கோங்க ஒரு 2 cm அப்படினா ஒரு 1.5 cm அளவுக்கு கூட விட்டா போதும் இப்போ இந்த லைன் மேல மார்க் பண்ணி திரும்ப அதே மாதிரி லைன் போட்டுக்க போறோம் சோ நாலு பக்கமும் gap வந்து ஈக்குவலா இருக்கணும் அதுக்கு அப்புறமா ப்ரோ சர்க்கிள் இருந்தா ப்ரோ சர்க்கிள் எடுத்துக்கோங்க அப்படினா ரவுண்டா ஏதாவது காயினோ இல்ல பாட்டிலோட கேப்போ கூட எடுத்துக்கலாம் அதை வச்சு இந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி இந்த லைன் மேல டிரா பண்ணி அதை ஷேட் பண்ணிக்க போறோம் இப்போ இதே மாதிரி இந்த சைடுல ஒன்னு அதுக்கு அப்புறமா சென்ட்ரா ஒன்னு அப்புறம் மேலேயும் அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு செமி சர்க்கிள்க்கு நடுவுல இருக்கிற மாதிரி மேல டிரா பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையுமே ஷேட் பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி வந்து இந்த சைடுல டிரா பண்ணிக்க போறோம் சோ இந்த செமி சர்க்கிளோட சைஸ் வந்து இன்னும் கூட நீங்க சின்னதா வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஃபுல்லா ப்ளூ கலர்லயே பண்ணிருக்கேன் நீங்க ஒரு ரெண்டு டிஃபரண்ட் கலர்ஸ்ல கூட மாத்தி மாத்தி இந்த சர்க்கிள்ஸ் டிரா பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் ஷேட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய செகண்ட் டிசைன் இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாமா ஸோ இதுக்கு எல்லோ கலர் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்க போகிறோம் ஸோ எல்லோ கலரில் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இது பக்கத்து பக்கத்தில் இப்படி ரெண்டு பக்கமும் ட்ரா பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபோர் சைட்ஸும் இதே மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த மாதிரி ஐஸ் மவுத் வந்து ட்ரா பண்ணால் நமக்கு ஸ்மைலி மாதிரி இருக்கும் இது வந்து ஒரே டைரக்ஷனில் இல்லாமல் இந்த ஐஸ் மவுத் வந்து நீங்கள் வேறு வேறு டைரக்ஷனில் எப்படி ட்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக திரும்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய தேர்ட் டிசைன் ரெடி இப்போ ஃபோர்த்து ஒன் ஸோ இதுக்கு வந்து நாலு பக்கமும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து ஸோ இந்த கார்னரில் சென்டராக இப்படி ஒரு லைன் போட்டுக்க போகிறோம் அப்புறம் இந்த லைனுடைய ரெண்டு பக்கமும் க்ராஸாக அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்க போகிறோம் அந்த மூணு லைனும் ஒரே லென்த்தில் இருக்கணும் அதே மாதிரி இப்போது இந்த பக்கமும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த லைன்ஸ் எல்லாம் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி கர்வி கர்வியாக ட்ரா பண்ணிக்க போகிறோம் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி வந்து இந்த பாட்டம் சைட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதை கலர் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கலர் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன் இப்போ கீழே உள்ளதையும் கலர் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் டிசைன் இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்னரில் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு எமோஜி ட்ரா பண்ணப்புறம் உங்களுக்கு என்ன எமோஜி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த ஹார்ட் ஃபேஸ் எமோஜி இருக்கும்ல ஸோ அந்த எமோஜி வந்து ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்போ இது ஸ்கெட்சில் கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நாலு பக்கமும் இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது இந்த கார்னரில் ரவுண்டாக ஏதாவது பேங்கிள் நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதில் இப்படி கர்வாக ட்ரா பண்ண போகிறோம் இப்போது இதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம் இதையும் நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம்
அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுடைய 5th டிசைன். இப்போ 6th ஒன் பார்க்கலாமா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போயிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் 4 ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிட்டு அப்புறம் இந்த சைடில் ஒரு 3 ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர்லேருந்து இந்த ஃப்ளவருக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கமும். அப்புறம் இதை கலர் பண்ண போகிறோம். ஸோ நான் சென்டரில் ப்ளூ கொடுத்துட்டு சுற்றி வந்து பிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் கலர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடில் ஆப்போசிட் சைடில் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து 4 பக்கமும் ட்ரா பண்ணால் கூட நீங்கள் 4 பக்கமும் இந்த ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு அவுட்லைன் ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான், 6th டிசைன் ரெடி. இப்போ 7th ஒன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்கெச் பென் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸ் போட்டு ட்ரா பண்ணிடலாம். இதே மாதிரி 4 பக்கமும் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்டார்க்கு நம்ம அவுட்டர் இருக்கல அந்த லைன் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். நடுவில் இப்படி நம்ம சேர்த்து போட்டது வேணாம். ஸோ அதனால் தான் நான் பென்சிலில் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உள்ள பென்சிலில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போது வந்து இதை எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டார்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸோ லைன் நீங்கள் வெறும் ப்ளைன் லைனாக போட்டுக்கலாம், அப்படின்னா ஒரு லைன் அப்புறம் டாட் வச்சுட்டு திரும்ப ஒரு லைன். ஸோ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இதே மாதிரி 4 சைட்ஸும் லைன் போட்டுக்கலாம். ஸோ டபுள் லைனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு வாட்டி லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய 7th டிசைன் ரெடி. இப்போது 8th ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்கேலே தேவை கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வியாக லைன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு கலர் ஸ்கெட்ச் நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி இன்வெர்ட்டடாக கர்வி லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். கரெக்டாக அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இந்த லைன் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ 9th ஒன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் சைட். ஸோ இங்கேயும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணி இதை கலர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4 சைட்ஸும் இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இதுக்கும் நான் வந்து டபுள் லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 9th ஒன்னும் ரெடி. ஸோ லாஸ்ட் ஒன் 10th ஒன் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பக்கமும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனி கலர் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதில் தான் 10th ஒன்னும் ரெடி.
ஸோ இந்த 10 ஈஸியான பார்டர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.